வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நீதித்துறையை பற்றி பேசுவதற்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜர்க்காவாங்க. ஏன்னு கேளுங்க, படக்குன்னு கோர்ட் அவமதிப்பு கேஸ் பாஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது நடந்தால் அதுதான் என்னுடைய வாழ்வின் நன்னாள் பொன்னாள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள், கர்மத்தை எல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு அனுப்பி 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 அனுப்பி, இந்த அரசாங்கங்களுக்கு அனுப்பி அனுப்பி, மௌனங்க எவனும் கண்டுக்கிட மாட்டான். இப்போ எங்கள் பக்கத்தில் 2019 மேலே அனுப்பிச்சேன், உடனே அந்த செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய விங்ஸ் அது மட்டும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துச்சு. அது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஹோம் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், பிளானிங் கமிஷன் ஆகட்டும், எல்லாம் அதுக்கு கீழே இருக்கிறவன் தூங்கிட்டான். நான் என்னத்த பண்ணுறது, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாருக்கும் அனுப்புகிறேன். இப்போ ஏன்னா, ஒரு நீதிபதி நினைத்தால் தனக்கு வரக்கூடிய கடிதத்தையே ரிட் மனுவாக ஏற்று விசாரணைக்கு உத்தரவிடலாம். அந்த ஒரு இதில் அனுப்பிச்சோம், நோ ரெஸ்பான்ஸ். அது ஒரு பக்கம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இந்த என்னது சென்ட்ரல் விஸ்தாவா, இந்த நம்ம மோதி ஷாப் கட்டுறார் பாருங்கள், பாராளுமன்றம், பிரதமருக்கு பங்களா, இதுக்கு வந்து எவனோ தடையை கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கான். பொதுநல வழக்கு, ஜட்ஜி என்ன பண்ணார், அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டார். பண்ணது மட்டும் இல்லை, மனு போட்டவனுக்கு 100,000 ரூபா அபராதம். இப்படித்தான் நம்ம நாட்டில் வந்து நீதித்துறை வேலை பார்க்குது. ஏ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும், வந்து அந்த காலத்தில் ராஜான்னா நம்ம எம்ஆர் ராதா கூட பயங்கரமாக நக்கல் அடிச்சிருக்கார். ராஜா வந்து உட்கார் வரான், உட்காந்துடனே மந்திரி மாதத்துக்கு 3 வாட்டி மழை பெஞ்சான்னு கேட்பாரான். ஏன்னா மழை பெஞ்சது இவனுக்கு தெரியாது, எங்கேயாச்சும் உருண்டுகிட்டு கடந்திருப்பான் பொம்பளைங்களோட அந்த புறத்தில் அப்படி சொல்லுவார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இந்த பழைய ராஜாக்கள் கட்டி அந்த பிரம்மாண்டமான கோயில்களாக இருக்கட்டும், அணைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னடானா, எல்லாமே வந்து ஏதோ ஒரு பேரிடர், பேரழிவு, இந்த பொருளாதாரம்லாம் சுணங்கி போய் இப்படி இருக்கும்போது கஜானாவிலிருந்து பணத்தை ரிலீஸ் பண்ணுறது, அப்படி கட்டப்பட்டது தான் இந்த இதெல்லாம். இதில் சிலது வந்து நம்ம மோடி ஷாப் மாதிரி கூட கட்டியிருக்கலாம், அது வேறு கதை. பெரும்பான்மையான கட்டுமான பணிகள் அப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் நம்ம ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ ஏற்கனவே வந்து பாராளுமன்றம்னு ஒன்று இருக்குது, அது வந்து மாதத்தில் எத்தனை நாள் வேலை பார்க்குது தெரியாது. ஒரு செக்ரட்டரியேட் இருக்குது, சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டு, அவங்களாம் தீயாக வேலை பார்க்குறாங்க. என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன் சொந்த அனுபவம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் இருக்குது என்கிட்ட. இதுவே வெட்டி, ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வெட்டி, இதில் வந்து புதுசாக ஒரு விஸ்தா கட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு பிரதமர் இறங்குறார். அது எந்த மாதிரி காலம், பேரிடர் காலம், பெருந்தொற்று பரவி மக்கள் உயிர் பஞ்சாய் பறக்கக்கூடிய காலம், பிணத்தை புதைப்பதற்கு கூட வசதி இல்லாமல் கங்கை நதியில் வீசி எறியக்கூடிய ஒரு இழிந்த காலம். இந்த காலத்தில் அவர் வந்து இது மாதிரி பண்ணுறாரு. இதுக்கு தடை கேட்டு ஒருத்தன் போகிறான் கோர்ட்டுக்கு, அவனுக்கு 100,000 ரூபா அபராதம். இதுதான் நீதித்துறை. இது விளங்குமா, யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பல முறை வந்து இந்த நீதித்துறையை பற்றி பேசியிருக்கேன். நீதி அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, இந்த தெனாலிராமன் கதைகள், அக்பர் பீர்பல் கதைகள், இதை படிச்சிருந்தா போதும், இந்த நீதி வழங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இவங்கெல்லாம் வந்து அது எந்த நினப்பில் இருக்காங்க, அது என்ன கதை? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன மாதம் கூட இந்த தடுப்பூசி விவகாரத்தில் திருடு, கொள்ளாடி, பிச்சை எடு, ஊசி கொடு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது. என்னடா மேட்டர்னா, ஜுடிஷியரிலேயே பல்ப் மாட்டிக்கிச்சு, ஜட்ஜெல்லாம் சேர்த்து போய்கிட்டு இருக்கான். இப்போ தன்னுடைய டிக்கிக்கு நெருப்பு வந்தால் பதைக்கிறான், இதே வந்து ராஜாவுடைய டிக்கிக்கு தண்ணி அடிக்கிறான். இதுதான் நீதித்துறை. இவ்வளோ எதுக்குங்க? எங்கள் பக்கத்தில் ஒரு எம்பி, அந்த ஆள் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் நின்று எம்பியாக ஜெயித்தார். இந்த பிஜேபியோட அந்த ஆளுக்கு ஒட்டு இருக்கா, உறவு இருக்கா, அது என்ன கர்மம் ஒன்றுமே புரியல. டெல்லி லெவலில் ஏதோ லாபி வேலை பார்க்குது, ஸ்டேட்டில் எந்த பயலும் கிட்ட சேர்க்கறது இல்லை அந்த நாயை. ஒரே இம்சை, என்ன ஒரே இம்சை, இப்போ உனக்கு பிடிக்கலையா கலந்து போ, ராஜினாமா பண்ணிட்டு போ. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் ஒருத்தன் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிறதெல்லாம் வந்து சும்மா காமெடி, உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்சி, அந்த கட்சிக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்சிக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய அந்த சரிஸ்மா, இதை வச்சு தான் ஒரு நாய் ஜெயிக்குது. அடிப்படையிலேயே போச்சு, என்ன போச்சு, அரசியல் விபச்சாரம் இது. அந்த நாயை கோர்ட்டு வந்து தாங்குது தாங்குது தாங்குன்னு தாங்குது. என்ன பண்ணுறது, எங்கே போய் முட்டிக்கிறது? இப்போ மக்களுடைய கடைசி புகழ் நீதிமன்றம், நீதிமன்றமே இந்த மாதிரி ஆயிட்டா. இப்போ உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நான் வந்து கற்பனையில் ஒன்றும் சொல்லலை. ஒரு ஜட்ஜு மேலே பாலியல் புகார் வருது. இப்போ இன்றைக்கி வந்து அது என்ன கருமா, நவோ சேஷாத்ரியா, பத்மா சேஷாத்ரியோ ஏதோ ஸ்கூலு, இந்த மதுவந்தி, ஒய்ஜி மகேந்திரன், இந்த தான் யாரோ ஒரு வாத்தியார் என்னமோ பண்ணிவிட்டார், உடனே தூக்கி உள்ளே போட்டோம். யாரோ ஒரு கராத்தே மாஸ்டர் என்னமோ பண்ணால் தூக்கி உள்ளே போட்டோம். ஆனால் ஜட்ஜி மேலே ஒரு பாலியல் புகார் வருது. அந்த பொம்பளையை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, வீட்டில் வேலை செய்ய வச்சுருக்காரு, படக்குன்னு மாற்றி விட்டார், அவங்க வீட்டுக்காரனுக்கு வேலை போயிடுது. அந்த வழக்கை அவரே விசாரித்து அவரே தீர்ப்பு கொடுத்துட்டார். ஓகே, அதுக்கப்புறம் இவர் வந்து ராஜா விஷ்ணு சுரூபம் அப்படின்னு சில தீர்ப்புகளை வழங்குகிறார். உடனே ராஜ்யசபா எம்பி. கேரளாவில் ஒரு கவர்னர், பேரை கூட மறந்துவிட்டேன், இந்த இது இருக்கும் லூக்கா டர்மா, அந்த ஆளுக்கு அதை என்ன அமித்ஷாவுக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு உடனே கவர்னர். எப்படி இதெல்லாம் இது? முதல்ல வந்து இந்த நீதித்துறை என்பது முழுக்க முழுக்க சுத்திகரிக்கப்பட வேண்டும், அவள் தான் வந்து நீதி கிடைக்கும். இதை விட்டு போட்டு சிஸ்டத்துலேயே பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாம் நீதி வெங்காயம் வெட்டி பேச்சு பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் ஒன்று, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோர்ட்டு அவமதிப்பு வெங்காயம்னு எவனாச்சும் வந்தான்னு வைங்க, டங்குவாறு அறுந்து போயிடும், என்ன டங்குவாறு அறுந்து போயிடும். எங்கள் பக்கத்தில்ங்க இன்னொரு மேட்ரு, இதுதான் அசலான மேட்ரு. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி, அவருடைய உறவினர்கள் எல்லாருக்கும் அன்று இருந்த சந்திரபாபு அரசு சைட்டு ஒதுக்கியிருக்கு தலைநகரில். அது எப்படி, லேண்ட் பூலிங், மக்களாக முன்வந்து கொடுத்தது பாதி, அப்புறம் கவர்மெண்ட்டே வாங்கிறது பாதி, அதான் அதுக்கு முன்னாடியே தெலுங்கு தேசம் லீடரெல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டான், அதை அரசாங்கம் யானை விலை குதிரை விலை கொடுத்து வாங்குது. அதில் போட்ட சைட்டு டெவலப்டு சைட்டு கொடுத்துருக்காரு. பாவம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தலைவலிக்கு மேலே தலைவலி, என்ன சும்மாவே சப்பா மேட்டர்கள்லாம், அரசாங்கம் நடக்கிறதா இல்லையோ, இந்த அரசாங்கத்தை ஏன் கலைக்கக்கூடாது, எதிர்கட்சி பேசுகிற பேச்செல்லாம் ஜட்ஜி பேசுகிறது. அவர் தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் விளங்குமா, யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் வந்து இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள், எல்லா கருமத்தையும் சந்திரபாபுக்கும் அனுப்பிச்சோம். அவரும் வந்து ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் மானத்தை வாங்கின பிறகு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிட்டார், உங்கள் யோசனைகளை உரிய வகையில் பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு. இன்றைக்கி
ஆந்திரா பிச்சை எடுக்குது. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டின்ற ஒரு கார்பரேட் கையில் அது இருக்கிறதுனால அந்த ஆளுக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அழகாக தெரிஞ்சிருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. இல்லை பிச்சை தான் எடுக்கணும். ஹைதராபாத் போயிடுச்சு, அதே போல் 10 ஜில்லா போயிடுச்சு, தலைநகர் இல்லை. அந்த தலைநகரத்தை நான் கட்டி எழுப்புறேன் கட்டி எழுப்புறேன்னு அது சுருண்டு கிடக்குது. நான் சந்திரபாபு நாயுடு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அரசாங்கம் எந்த முடிவு எடுத்தாலும், இப்போ மிச்சம்லாம் விட்டுருவோம், இந்த விஷயத்தை பாருங்கள், கோவிட் இந்த என்ன தடுப்பூசி போடுற வேலையை எடுக்கிறோம், அதனால் தேர்தலை நடத்த முடியாது உள்ளாட்சி தேர்தல்களை அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஹைகோர்ட் என்ன சொல்லுது, நீ நடத்தியே தீரணுங்குது. என்னடா மேட்டர்னா, அங்கே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறவர் வந்து சந்திரபாபு நாயுடு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஆந்திராவில் தொற்று பெரிய பெருசாகி எத்தனை 1000 பேர் செத்தானோ அந்த அதெல்லாம் வந்து கொலை. யார் பண்ண கொலை? ஹைகோர்ட் பண்ண கொலை. அந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். விளங்குமா? யோசிச்சு பாருங்கள். நானே இந்த ஆந்திரா கவர்மெண்ட்டில் வந்து நம்ம இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது செக்ரட்டரியேட்டுக்குள்ளே டூர் அடிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த மாநில கனவுகள் தேச கனவுகள் எல்லாம். அந்த சமயத்தில் ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறேன், சாமி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு எதை முன்னெடுத்தாலும் உடனே ஸ்டே கொடுத்து விட்றீங்க, இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே ஓகே பண்ணது தான், இன்றைக்கி அவரும் வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியாது, இது மாதிரி ஆந்திரா செக்ரட்டரியேட்டில் ஏதோ இந்த பிளான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டூரில் இருக்குது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். நோ ரெஸ்பான்ஸ். அவர் தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். விளங்குமா? யோசிச்சு பாருங்கள். கர்மம் முடிச்சவனுங்க.